ஸ்டாப்லாஸ் அசஸ் பண்ணி போட்டு ஸ்டாப்லாஸ் ட்ரிகா எடுத்தோன்னா அடுத்த ட்ரேடிங் பண்ணக்கூடாது. கூடவே ட்ரெய்லிங் வச்சு போகணும். ட்ரெய்லிங் வச்சு போகிறபோது 1500 ரூபா ஒரு ஸ்டேட் பேங்க் லாட் சைஸ்னா 1 ரூபாய் ஏறித்தினா நமக்கு 1500 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டால் தட் இஸ் அது ஹெல்த்தி. ஃபியூச்சரில் 1 ரூபாய் ஏறித்தினால் உங்களுக்கு 1500 ரூபா பெனிஃபிட், 1 ரூபாய் இறங்கிட்டுனால் 1500 ரூபா லாஸ் தட் இஸ் யுவர் கேபிட்டல் வில் மினிமைஸ். கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, அதை வாங்கி விற்கிறது கால் ஆப்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்குறது, எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, ஸ்டேட் பேங்க் 800 ரூபாயில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு, நாம் ஒரு 10 ரூபா தள்ளி 20 ரூபா தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை காலை செலக்ட் பண்ணினா அது அமௌண்ட்டு கேபிட்டல் கம்மியாக வரும். ஆப்ஷன்ஸு எதுவுமே பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 9:45 நாம் பண்ணினோம்னா அந்த ஸ்டாக்கினுடைய மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர் மூமெண்ட் ஆகும். ஃபியூச்சர் என்ன மூமெண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸுடைய மூமெண்ட்டு இருக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் வெங்கட் சார். லாஸ்ட் ஒரு இன்டர்வியூ நம்ம கொடுத்துருந்தோம், நிறைய உங்களுக்கு பாராட்டுகள் கொடுத்துருந்தாங்க, உங்களோட கைட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பசியாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம ஒரு மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட பசி அவங்களே ஆத்திக்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணி இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த ஸ்டாக்கை எப்படி எங்கே வாங்கலாம், எதை வச்சு எந்த அடிப்படையில் அந்த ஸ்டாக்கை வாங்கலாங்கிறத சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களே சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம எடுத்து பேசலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னாலே பொதுவாக வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் சார்? ஈக்விட்டி, கமாடிட்டி, எஃப்அண்டோ, வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ரொபாப்ளி ட்ரேடிங் பண்ணுறது ஒரு டைப், இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைப். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தட் இஸ் லாங்காக மோர் தென் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ். ஈக்விட்டி ஷார்ட் டைம் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈக்விட்டியில் ரிஸ்க்கு ஜாஸ்தி கிடையாது, ஆனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறபோது கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி அந்த மந்த் இருக்கும். ஆனால் ஈக்விட்டியை பொறுத்தவரையிலையும் தேர் இஸ் நோ எக்ஸ்பைரி ஸ்பெசிஃபிக் பீரியடு. இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது செலக்டிவ் நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸ், மிட்கேப் ஸ்டாக்ஸ், இதில் சில குறிப்பிட்ட ஸ்டாக்குகளுக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற போது எந்த ஸ்டாக் ஈக்விட்டியில் இருக்கோ அது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்கும். எல்லா ஸ்டாக்குமே இருக்குமானா இருக்கும்னு சொல்ல முடியாது. செலக்டிவ் ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50 இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கும். நம்ம ஃபியூச்சர் என்ன எப்படி மூவ் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸும் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு மூவ் ஆகும். ஃபியூச்சர் அப்படிங்கிறது மந்த்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் பேசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதத்துக்கு நாம் அதில் வாங்கலாம் அல்லது வித்துட்டும் வாங்கலாம், சப்ஜெக்ட் டு அந்த மந்த்லி எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே நாம் அதை கவர் பண்ணணும். ஃபியூச்சர்ஸுக்கு ஸ்பேன் மார்ஜின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஃபிக்ஸடாக அது டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த ஸ்பேன் மார்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு ஒவ்வொரு ரேட் இருக்கும். சிலது 70,000 இருக்கும், சிலது 1,25,000 இருக்கும், சிலது 2,00,000 இருக்கும். ஃபியூச்சர்ஸுக்கு லாட் சைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபியூச்சர்ஸ்க்கு என்ன லாட் சைஸோ அதே ஸ்டாக்கு ஃபியூச்சருக்கு அதே ஆப்ஷன்ஸ்லேயும் அதே தான் லாட் சைஸ். ஈக்விட்டியில் ஈவன் யூ கேன் பை 1 or 10 or 100 or 1,000 சப்ஜெக்ட் டு த கேபிட்டல் அவைலபிள் வித் யூ. ஆனால் ஃபியூச்சர்ஸில் ஹியூஜ் கேபிட்டல் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டேட் பேங்க் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா 100 வாங்கணும் அப்படின்னா பர்சன்ட் ரேட்டில் 800 ரூபான்னு ஆவரேஜ் வச்சுக்கிட்டா 800 × 100 = 80,000 ரூபா நமக்கு வேணும். அதே ஃபியூச்சரில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1500 கொண்டது ஒரு பஞ்ச், தட் இஸ் ஒரு லாட் சைஸுங்கிறது 1500 யூனிட்ஸ். இதில் ஈக்விட்டியில் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ், அதில் லாட் சைஸில் 1500, அதுக்கு ஸ்பேன் மார்ஜின் ஒரு அப்ராக்சிமேட்டாக 1.5 லட்சம் ரூபா, 1.25 லட்சம் ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் அது ஸ்பேன் மார்ஜின் என்னென்னு அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா நம்ம என்எஸ்சியில் போய் ஸ்பேன் மார்ஜின் தெரிஞ்சுக்கலாம். அது அப்பப்போ மாறக்கூடியது சப்ஜெக்ட் டு த ரேட். அந்த ஸ்பேன் மார்ஜின் 1.25 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா இருந்தால் ஒரு லாட்டு 1500 வாங்கலாம். ஆனால் இதில் 100 ஸ்டாக் வாங்கிறதுக்கு இந்த வேல்யூ வேணும், அதை விட அது கம்மி 1500. ஃபியூச்சரில் 1 ரூபாய் ஏறித்தினால் உங்களுக்கு 1500 ரூபா பெனிஃபிட்,
ஒரு ரூபாய் இறங்கிட்டுன்னா 1500 லாஸ் தட் இஸ் யுவர் கேபிட்டல் வில் மினிமைஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர். சரி, நம்ம ஃபியூச்சர்ஸில் அதிகமாக போக வேண்டாம், அடுத்தது நான் ஆப்ஷன்ஸுக்கு வரேன். இதையே ஸ்டேட் பேங்க்கை வச்சு நான் ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். ஸ்டேட் பேங்க்கு இப்போ 800 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு, லாட் சைஸு 1500. இந்த மந்த்து கான்ட்ராக்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 800 ஃபியூச்சர் ப்ரைஸ் ஆர் ஈக்விட்டி ப்ரைஸ், அதே நியர்பை 800 ஒரு அவுட் ஆஃப் த மணி எடுக்கணும் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 4 ரூபா, 4 × 1500 6000, 6000 இருந்தால் போகிறோம். இதை ஒரு லாட் வாங்கலாம், இது ஒரு கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன், வாட் எவர் இட் மே. ஆனால் அது எவ்வளோ வேணும்? ஃபியூச்சரில் 1.5 லட்சம் வேணும். அதே ஈக்விட்டியில் 100 வாங்கிறதுக்கு 80000 வேணும். இதை கம்பேரிட்டிவ் பார்க்குறபோது ஆப்ஷன்ஸுங்கிறது லெஸ்ஸர் இன்வெஸ்ட்மெண்ட் பட் மோர் ரிஸ்க். ஈக்விட்டியை நம்ம ஹோல்டு பண்ணலாம், நம்ம டார்கெட் வரலையும். ஃபியூச்சர்ஸு 1 மந்த் டைம் இருக்குது, பட் ஆப்ஷன்ஸும் அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே கவர் பண்ணணும். கவர் பண்ணுறபோது அதனுடைய சில டெக்னிக்கல்ஸ்லாம் நான் இப்போ சொல்கிறேன், எப்படி நம்ம அதை செலக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி டைத்தில் பண்ணணும், என்றைக்கு பண்ணணும், எப்படி பண்ணனா அதனுடைய ப்ரீமியம் எப்படி இருக்குங்கிறத 1/1 சொல்லிட்டு வரேன். கம்பேரிட்டிவ் வித் ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர், ஆப்ஷன் தோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லெஸ்ஸர், பட் நீங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணோடனே செபியில் ஒரு டிஸ்க்ளைமர் வரும், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணுறவங்க 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, மீதி பேரெல்லாம் லோஸ் தர் மணி, இதுக்கு நீ சம்மதப்பட்டனா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணோடனே ட்ரேடிங் பிளாட் ஓப்பன் பண்ணி ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாங்க. இதை தெரிஞ்சும் நாம் பண்ணுறோன்னா ரிஸ்க்கு நாம் தான் பொறுப்பு. ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் ட்ரேடிங். ஃபியூச்சரில் என்ன லாட் சைஸ் இருக்கோ அது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அந்த ஸ்டாக்குக்கு யூனிட்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம லாட் சைஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஆப்ஷன்ஸில் டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல சார், அதில் என்னென்ன டைப் ஆஃப்ஸ் இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்கும் சார்? ஆப்ஷன்ஸில் 2 types இருக்குது, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஆன் தி பேஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். இப்போது ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற போது இதில் ஒரு 3 stages இருக்குது, இன் தி மணி, அட் தி மணி, அவுட் ஆஃப் த மணி. ஸ்டேட் பேங்க் 800 இருந்தால் அதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்குறது அட் தி மணி, 750 வாங்குறது இன் தி மணி, அதே 820 அது அவுட் ஆஃப் த மணி. இந்த மணி ப்ரீமியம் கூட இருக்கும், அட் தி மணி ஜென்யின் ப்ரீமியமாக இருக்கும், அவுட் ஆஃப் த மணி லெஸ்ஸர் ப்ரீமியமாக இருக்கும். இதை ஸ்ட்ரைக் ப்ரைஸு எப்படி செலக்ட் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்த்து, டெக்னிக்கல் பார்த்து, ஸ்ட்ராட்டஜி பார்த்து நாம் ஐடிஎம்லேயோ அல்லது ஓடிஎம்லேயோ சப்ஜெக்ட் டு த அவைலபிலிட்டி ஆஃப் அவர் ஃபண்டு, 5000 இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன உண்டோ அந்த ஆப்ஷன்ஸு, சப்ஜெக்ட் டு த ட்ரெண்ட் ஆஃப் த ஸ்டாக் அதை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஆஃப் த ஸ்டாக் பார்க்கணும், ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம்மானு முடிவு பண்ணணும். ரெண்டாவது நாம் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கோம், ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி லாஸ்ட்டு தர்ஸ்டே ஆஃப் த மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிடும், நாம் அதுக்குள்ளே என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகி வெளியில் நம்ம கேபிட்டல் வித் ப்ராஃபிட்டோட வெளியில் வர்றது தான் இதனுடைய சீக்ரெட். இதில் நாம் செய்ய தவறது என்ன, செய்ய வேண்டியது என்ன? ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறபோது ஸ்ட்ரைக் ப்ரைஸு கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ ஆப்ஷனில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி செலக்ட் பண்ணுறது சார்? ஒரு கான்ட்ராக்ட்டு மந்த்லி எக்ஸ்பைரி தர்ஸ்டே ஆஃப் த லாஸ்ட் மந்த், இப்போ வெரி பிகினிங்கில் இருக்கும், அந்த ஸ்டாக் ப்ரைஸ் தட் இஸ் ஃபியூச்சரில் அந்த ஸ்டாக் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும், இன்றைக்கி அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு அப் ட்ரெண்டுக்கு சான்சஸ் இருக்கா. அதை எப்படி பார்ப்பீங்க? டெக்னிக்கலாகவும் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஆர்எஸ்ஐ மற்றும் சம் வால்யூம்ஸ் வச்சு பார்க்கலாம். அப்போது நம்ம அதை அப் ட்ரெண்டு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா நாம் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கலாம். கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, அதை வாங்கி விற்கிறது கால் ஆப்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்குறது, எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, ஸ்டேட் பேங்க் 800 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு, நாம் ஒரு 10 தள்ளி 20 தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை காலை செலக்ட் பண்ணினா அது அமௌண்ட்டு கேபிட்டல் கம்மியாக வரும். அதே அட்டி மணியில் செலக்ட் பண்ணினோம்னா வால்யூம் கூட, இந்தி மணியில் பண்ணிங்கன்னா அதை விட இது கூட. இப்படி இருக்கிற போது அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் 800 820 840 830 நீங்கள் இவ்வளோ போகணும்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரெடிக்ஷன் லெவலில் போய் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுங்கள். இறங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரிவர்ஸில் அப்படியே வாங்க, 800 750 வரலாம்னு நினச்சா இப்போ 780 புட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இதை வாங்கணும்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி 20 15 தள்ளி, இதுக்கு ஸ்டேட் பேங்கை பொறுத்தவரையிலையும் நீங்கள் 20 தள்ளி வாங்குறீங்க, ஏன்னா அது லார்ஜ் சைஸ் கூட.
1500. அதே ஒரு இன்ஃபோசிஸ் வாங்கணும் அப்படின்னா அது லார்ஜ் சைஸு 400. அதுக்கு ஒரு 20 ரூபாயோ 15 ரூபாயோ தள்ளி இருக்கிற அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அதில் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். மெயினாக இதில் வந்து ஓவர் நைட் பொசிஷன் வச்சுக்கக்கூடாது. இன்றைக்கி வாங்குகிறோம், லாபமோ நஷ்டமோ முடிச்சுட்டு வெளியில் வந்துடணும். இதுதான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி என்ட்ரி ஆடுறனுடைய ப்ரொசீஜர். ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஆனால் இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னா பர்டிகுலராக இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதை பண்ணலாம் சார். ரிஸ்க்கு ரிவார்டுங்கிற ரேஷியோவை நம்ம தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆரோனியே நாம் ஆப்ஷன்ஸுக்கு நம்ம வந்து நம்ம கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு ஃபினான்ஷியலாக நம்ம லாஸ் வந்தால் எவ்வளவு தாங்குவோம், ப்ராஃபிட் எவ்வளோ வந்தால் போகும், இது போதும் இது தாங்குவோம், ரெண்டையுமே நம்ம டிசைட் பண்ணிக்கணும். 1:2 1000 ரூபா நஷ்டம் வந்தால் தாங்குவோம், 2000 ரூபா லாபம் வந்தால் சந்தோஷம். அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் சப்ஜெக்ட் டு தட் மூமெண்ட்டு எப்படி போகிறதுங்கிறது நம்ம எதை வச்சு அசஸ் பண்ணுறது அதுக்கு நான் சில டெக்னிக்ஸ் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஈக்விட்டி மாதிரி தான், இதுலேயும் 9:45 9:40 வரலையும் ஆப்ஷன்ஸு எதுவுமே பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 9:45 நாம் பண்ணினோம்னா அந்த ஸ்டாக்கினுடைய மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர் மூமெண்ட் ஆகும். ஃபியூச்சர் என்ன மூமெண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸுடைய மூமெண்ட்டு இருக்கும். நீங்கள் அப்ட்ரெண்ட் மூமெண்ட்டுன்னு டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா கால் வாங்கியிருப்பீங்க, அதனுடைய கேண்டில்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் டைம் ஃப்ரேம் எல்லாமே நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம என்ட்ரி ஆகிறது சேஃபர் சைட். இப்போது 9:45 நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு நான் கால் ஆப்ஷன் வாங்குகிறேன் அப்படின்ட்டு பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் டெக்னிக்கல்கிறது காமன், வாத்து ஈக்விட்டி சார்ட் அண்டு கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் காமன். நாம் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக் தகுந்த மாதிரி மாறும். டைம் ஃப்ரேம் இனிஷியலாக 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 9:15 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை வச்சுட்டு ஒரு ஸ்டாக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க, எய்தர் கால் ஆர் புட் சப்ஜெக்ட் டு த ட்ரெண்ட். அப்போது 2:09 to 9:30 9:30 to 9:30 ரெண்டு கேண்டில் முடிஞ்சிடும். ஸோ ரெண்டுமே கால் வாங்குறதுனால அப்ட்ரெண்டுக்கு போகும். ஒரு 10 மணிக்கு நீங்கள் ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு சான்சஸ் எப்போ கிடைக்குன்னா அந்த 15 மினிட்ஸ் ஃப்ரேம் எனி ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் நிஃப்டி 50 அல்லது மிட்கேப்பில் HAL இந்த மாதிரி கொச்சு எது ஆப்ஷன்ஸ் இருக்கோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 10 மணிக்கு நீங்கள் என்ட்ரி ஆகணும். அப்போ ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு கேண்டலினுடைய பாட்டம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையிலையும் ஹெவி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் சப்ஜெக்ட் டு த லாட் சைஸ். 1500 லாட் சைஸ் இருக்கிறது மெதுவாக தான் போகும், 400 லாட் சைஸ் இருக்கிறது ஸ்பீடாக மூமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைட்டன் பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் நல்ல ப்ரைஸ் ஆப்ஷன் மூமெண்ட்டு ஸ்பீடாக இருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸை வந்து கரெக்டான இடத்துல போடணும். நிறைய தவறுகள் நடக்கிற இடம் நம்ம ரைட் ஸ்டாப் லாஸை செலக்ட் பண்ணுறதில்ல. நாம் ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு கேண்டலினுடைய பாட்டம் போட்டிருப்போம். நமக்கு மேலே நிறையா வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம். நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்போம்னு அவங்களுக்கு அசஸ் பண்ணக்கூடிய அந்தளுடைய நம்மளுடைய பொசிஷன் அவளுக்கு ஈஸியாக அசஸ் பண்ணிடுவாங்க. ரீட்டெயிலர்ஸுடைய ஸ்டாப் லாஸை அப்படியே எடுத்துகிட்டு கீழே போய் அவங்களுக்கு எப்போ வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் வாங்குவாங்க. அதனால் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை கரெக்டாக அசஸ் பண்ணி போடணும். ஸ்டாப் லாஸ் அசஸ் பண்ணி போட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் எடுத்தோன்னா அடுத்த ட்ரேடிங் பண்ணக்கூடாது. கூடவே ட்ரெய்லிங் வச்சு போகணும். ட்ரெய்லிங் வச்சு போகிறபோது 1500 ரூபா ஒரு ஸ்டேட் பேங்க் லாட் சைஸ்னால் 1 ரூபாய் ஏறித்தினா நமக்கு 1500 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டால் தட் இஸ் அது ஹெல்த்தி டு ப்ரொடெக்ட் அவர் வெல்த். இந்த என்ட்ரி டைமிங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங்காக மட்டுமா இல்லை இப்படி எல்லாத்துக்குமே இதே என்ட்ரி டைம் தான்? இது ஜென்ரல் டெக்னிக்கல் சார்ட்டுங்கிறது காமன், பட் நம்ம என்ட்ரி எக்ஸிட்டு இதில் மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஈக்விட்டியில் மொமெண்டம் கம்மியாக இருக்கும், ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்ஷன்ஸில் மொமெண்டம் ஆக்டிவாக இருக்கும். மொமெண்டம் ஆஃப் ஸ்டாக்ஸு மொமெண்டம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைஞ்ச லாபம் கிடைச்சா போகிறோம். 10000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், 15000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா நமக்கு 1500 ரூபா கிடைச்சா 10% ப்ராஃபிட் கிடைச்சா தட் இஸ் பெரிய லாபம். அது அதில் வெளியில் வந்துடுறது நமக்கு சேஃபர் சைடு. இல்லை அது ஒன்றும் போகும்னு நினச்சுன்னா அது திடீர்னு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறபோது ஒரு நோஸ் டைவ் அடிக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் வரும் கீழே. அது எப்போ பார்த்துருக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது நம்ம வாங்கினோடையோட கீழே போய் நிற்போம். அவன் பல்காக வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எப்போ செல்லிங் பண்ணுறாங்க எப்போ பையிங் பண்ணாலும் வி கான் ப்ரெடிக்ட். நம்ம ஓரளவுக்கு சார்ட்டு எப்படி ஆக்டிவிட்டீஸ் ஆயிருக்கு, நாம் என்ன விலைக்கு போகிறோம், ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வரது ஹெல்த்தி. இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படிங்கிறீங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? பர்டிகுலராக எந்தெந்த விஷயம்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணணும், எதெல்லாம் தயவுசெய்து இதை பண்ணிடாதீங்க அப்படின்னா என்னெல்லாம்
ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் டூவை விட டோநாட்டு தான் அதிகம். டூ ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த ஃபாலோயிங் ஐட்டம்ஸு டோநாட். என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேம் பார்க்கணும். 9:30 மேலே தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே வரணும். 9:30 to 9:30 2 ரூபா 3 ரூபா ஏறும், திரும்பி கீழே இறங்கும். டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு டூவெல்லாம் சொல்லிடுறேன், டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். 3வது டெக்னிக்கல் பண்ணணும். டெக்னிக்கல் மீன்ஸ் சார்ட், பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ். குறைஞ்சபட்சம் ஒரு சார்ட்டை வச்சுக்கோங்க, ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க, ஒரு இண்டிகேட்டர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதை பிடிச்சாலும் நீங்கள் வச்சுக்கலாம். விடபிள்யூஏபி வச்சுக்கலாம், ஏஐடிஆர் வச்சுக்கலாம், சூப்பர் ட்ரெண்ட் வச்சுக்கலாம், ஆர்எஸ்ஐ வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வழிகாட்டியது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்களோ அதை பண்ணுங்கள். இதெல்லாம் டோஸ். அதேமாரி ரைட் என்ட்ரி, ரைட் எக்ஸிட். ரைட் எக்ஸிட் மீன்ஸு ஜென்யூன் ப்ராஃபிட்டில் வெளியில் வரணும். அது மேலே 20 ரூபா கூட போகும், நான் 10 ரூபாவில் வெளியில் வந்துடுறேன், எனக்கு அது போகும் அப்படின்னு போதும் என்ற மனம் இருந்தால் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யலாம். பொறுமையும் நிதானமும் தேவை. அதிக ஆசைப்பட்டால் இழந்ததெல்லாம் கேபிட்டலாக போயிடும். 2வது, இது மின்னல் வேகத்தில் மொமெண்டம் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ட்ரேடிங். இதில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், பார்த்துட்டு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வரத்துக்குள்ளே ஒன்றா கீழே இறங்கிடுவோம், இல்லை மேலே தாண்டிட்டுருப்போம். அதேமாரி இது டூ வந்து டெக்னிக்கல்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், இதை ஃபாலோ பண்ணுறோம். டூ நாட் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸில் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. கூடுமானவர்களையும் வீக்லி எக்ஸ்பைரியை பண்ணுறதை தவிர்க்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ், தட் இஸ் மொமெண்டம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற போது நாம் அந்த குறைஞ்ச வந்து வியாழன் முடிஞ்சிருது. வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 5 நாள் தான், சனி ஞாயிறு லீவாக போச்சு. 5 நாளில் நம்ம பொசிஷனை கவர் பண்ணணும். அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அல்லது கிடைக்காமல் போகலாம். அதனால் சோயஸ்ட் டு அவாய்டு த வீக்லி எக்ஸ்பைரி. வீக்லி எக்ஸ்பைரி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மிட்கேப் நிஃப்டி, செவ்வாய்க்கிழமை ஃபின் நிஃப்டி, புதன்கிழமை பேங்க் நிஃப்டி, வியாழக்கிழமை நிஃப்டி, வெள்ளிக்கிழமை சென்சஸ். ஸோ எல்லா நாளுமே வீக்லி ஆப்ஷன்ஸு எல்லா கேட்டகரியிலையும் இருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பைரி இஸ் அ சேஃபர் டு ட்ரேட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு முடியலைன்னா கூட மந்த்லி எக்ஸ்பைரியாக இருந்தால் மட்டும் நாம் கேரி ஓவர் பண்ணலாம். வீக்லி எக்ஸ்பைரியை எக்காரணத்தை கொண்டும் கேரி ஓவர் பண்ணக்கூடாது. மறுநாள் மார்னிங் அதனுடைய ட்ரெண்டு, குளோபல் ட்ரெண்டு, லோக்கல் டொமஸ்டிக் ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு வி கான் ப்ரெடிக்ட். ஸோ எஸ் அவாய்டு, டூ நாட்டில் வீக்லி எக்ஸ்பைரி பண்ணக்கூடாது. ஓவர் நைட் பொசிஷன் வச்சுக்கக்கூடாது. அதிக லாட்ஸ் வாங்கக்கூடாது. அதிக ஆசைப்படக்கூடாது. குறைந்த லாபத்தில் வெளியில் வந்தால் ஆரோக்கியமான வர்த்தகம். ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னும் பல்வேறு ட்ரேடிங் பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.